நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கின்றோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் எனவே அதை குறித்த சில வேதவசன விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே பல வேலைகளிலே பெந்த கொஸ்தே பெந்த என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் பல நிலைகளில் கேட்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் நாமும் பெந்த என்று அறியப்படுகிறோம் நம்முடைய சபை ஒரு பெந்தை சபை என்று அறியப்படுகிறது அப்போ இதிலே இருக்கக்கூடிய விவரங்களை நாம் அறிந்து கொள்வது அது நமக்கு பிரயோஜனம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் சில தலைப்புகளின் கீழாக நான் இதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் முதலாவதாக பெந்தகோஸ்து எண் பென்டகாஸ்ட் இஸ் அ நம்பர் பெந்தகோஸ்து என்கிற வார்த்தை ஒரு எண்ணை குறிக்கிறது பென்டா என்று சொன்னால் ஐந்து அல்லது ஐந்து சார்ந்த காரியங்கள் என்று பொருள்படும் பென்டகன் என்று சொல்லுகிறோம் ஐங்கோணம் ஐந்து முக்குகள் இருக்கிற ஒரு பொருளை பார்த்தால் அது பென்டகன் வடிவில் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அதான் அந்த பென்டா என்பது அதே மாதிரி கிரேக்க பதத்திலே பென்டகாஸ்ட் அல்லது தமிழிலே பெந்தகோஸ்தே என்று சொன்னால் ஐம்பதாம் நாள் என்று அர்த்தம் ஐம்பதாவது என்ற அர்த்தம் அப்போ பென்டா என்பது ஐந்து என்கிற எண்ணையும் ஐந்து சார்ந்த காரியங்களையும் காண்பிக்கிறது பென்டகாஸ்ட் அல்லது என்கிற அந்த வார்த்தை சார்ந்த என்கிற அந்த எண்ணை குறிக்கின்றது அடுத்ததாக பெந்தகோஸ்தின் நாள் த டே ஆஃப் பெண்டகாஸ்ட் பைபிள்லே அப்போஸ் நடவடிகள் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பெந்தகுஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்ப ரெண்டாவதாக பெந்த நாள் பெந்தகுஸ்தே நாள் என்பது வேத வசனத்தில் இருக்கிறதை நான் வாசித்து காட்டினேன் இந்த பெந்த நாள் என்று சொல்லுவது உண்மையிலே ஐம்பதாவது நாள் என்றுதான் பொருள் அர்த்தம் ஆனால் அது இசரவேலர்களுடைய வாழ்விலே சில முக்கியமான சம்பவங்கள் சார்ந்த ஒரு ஐம்பதாம் நாளாக காணப்படுகிறது அதுதான் இங்கே பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த பெந்த கொஸ்தே நாள் என்று சொல்லுவது அதிலே முக்கியமாக அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை ஒவ்வொரு வருஷமும் நினைவுகூர்ந்து ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரிப்பார்கள் ஏனென்றால் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிற அந்த நாள் சாயங்காலத்திலே தேவன் சொன்னபடி ஒரு வீட்டுக்கு ஒரு பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசி வைத்து அதனுடைய இறைச்சியை கர்த்தர் சொன்ன ஒழுங்குகளின்படி சுட்டுப்புசித்து அப்படியே அவள் ஆயத்தமாக கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று விடுதலை வந்தது அல்ல லூயா இதை நினைவு கூறும்படி அவர்கள் வருடந்தோறும் பஸ்கா ஆசரிப்பார்கள் இந்த பஸ்கா என்ற நாளினுடைய தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது பஸ்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு மூன்றாவது நாள் ஏன்னா ஒரு வியாழக்கிழமை மாலைதான் அந்த பஸ்கா நடந்தது அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எண்ணெய் துவக்கி ஐம்பதாம் நாள் ஐம்பதாம் நாள் அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் தொடங்கி எண்ணெய் தொடங்கினால் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் வைத்து ஏழு வாரங்கள் நாற்பத்தொன்பது நாட்கள் அந்த நாற்பத்தொன்பதாவது நாள் ஒரு சனிக்கிழமை வரும் அந்த அதோடைய ஐம்பதாம் நாள் கரெக்டா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதல் நாள் வரும் அந்த ஐம்பதாவது நாள் தான் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகை அது வந்து அறுப்பின் பண்டிகை வாரங்களின் பண்டிகை முதற்பலன் பண்டிகை பெந்தைகுஸ்தே பண்டிகை என்று அவர்கள் சொல்லுவார்கள் நாலு பேரை சொன்னாலும் எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கிறது அதில் நடைபெறுகிற அந்த சம்பவங்களின் அடிப்படையில் இந்த பெயர்கள் அதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது எனவே அந்த பெந்தை குஸ்தே நாள் அது மோசை காலத்திலிருந்தே இஸ்ரவேலருக்கு ஒரு பண்டிகையில் ஒன்று அதிலும் மூன்று பண்டிகைகள் அவளுக்கு நிறைய பண்டிகைகள் உண்டு முக்கியமாக ஏழு பண்டிகைகள் உண்டு அதிலே மூன்று பண்டிகைகளுக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எரிசலேமுக்கு போக வேண்டும் அதிலே இது ஒரு பண்டிகை அல்ல லூயா பஸ்கா பண்டிகை அப்புறம் இந்த பெந்த பண்டிகை அப்புறம் கூடாரங்களின் பண்டிகை இந்த மூன்று பண்டிகைகளுக்கும் கட்டாயம் எல்லாரும் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒழுங்கு அவர்களுக்கு உண்டு இப்போ இந்த பஸ்கா என்று சொல்லும் பொழுது அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பொழுது எத்திலிருந்து இஸ்ரோவேலர் விடுதலையாக ஒரு பஸ்காடு அடிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து பாவத்தில் வாழுகிற எல்லா மனுஷர்களும் விடுதலையாக வேண்டி சிலுவையில் நமக்கான பஸ்காவாக அடிக்கப்பட்டார் அவர் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்ல அந்த இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து என்ன தொடங்கி கரெக்டாக ஐம்பதாவது நாள் அதுதான் இந்த பெந்த கோஷ்டே தினம் இந்த இயேசு கிறிஸ்து கரெக்டாக ஏழு வாரங்கள் தாண்டி அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த எருசலேமிலே மேல் விட்டறையில் கூடியிருந்த சீஷர்கள் மேல் வந்து இறங்கினார் அல்லே லூயா இயேசு மரித்து உயிர் பிற்பாடு நாற்பது நாட்கள் தான் உயிர்த்தெழுந்ததை தரிசனமாக சீஷர்களுக்கு காண்பித்து அவளை திடப்படுத்தி அவர்களை அடுத்த கட்ட ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார் பிற்பாடு நாற்பதாவது நாள் சீஷருடைய கண் காண பரமேறி சென்றார் பரமேறி சென்ற பிறகு பத்து நாட்கள் சீஷர்கள் ஆண்டவர் சொன்னபடி மேல் வீட்டறையில் தரித்திருந்தார்கள் தேவன் சொன்ன வாக்கு பரிசுத்த ஆவி இறங்கி வருவதற்காக காத்திருந்தார்கள் அப்புறம் கரெக்டாக இந்த ஐம்பதாம் நாள் அவர்களுடைய அந்த பண்டிகையின் நாள் அந்த நாளிலே இவர்கள் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஆச்சரியமாக பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் இதுதான் இந்த பெந்தை கோஸ்தே நாள் என்பதனுடைய முக்கியத்துவம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நான் பெந்தை கோஸ்தே என்கிற எண்ணெய் குறித்து சொன்னேன் இரண்டாவது என்ன சொன்னேன் பெந்த கோஸ்தே நாள் மூன்றாவது பெந்தகோஸ்தே பண்டிகை ஃபெஸ்டிவல் ஆஃப் பென்டகாஸ்ட் பெந்தகோஸ்தே பண்டிகை இந்த பண்டிகை குறித்தும் பைபிள் அப்படியே ஒரு வார்த்தை இருக்கிறது அப்போஸ்தலர் இருபது பதினாறு பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுதீவு பிடித்து ஊர் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிளைத்து பட்டணத்துக்கு வந்தோம் பவுளுடைய ஊழிய யாத்திரை பற்றி சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே பெந்த பண்டிகை என்று அந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பெந்த பண்டிகை மோசை காலத்திலிருந்தே இருக்கின்றது அன்றைக்கு பவுல் வாழ்ந்த நாட்களிலும் இசரவேலர் அதை கடைபிடித்து வந்தார்கள் என்பதை அறிகிறோம் ஹலூயா எனவே இந்த பெந்த பண்டிகை என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் விவரமா சொல்றேன் இதுக்கு எபிரே மொழியிலே ஷாவுட் என்கிற பெயர் கொடுத்திருக்கிறார்கள் எஸ்ஹெச்யூ டி ஷாவுட் பெந்தகோஸ்தே பண்டிகை இந்த பண்டிகையிலே சில சிறப்புகள் இருக்கின்றன முதலாவது லேவியராகம புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் அலேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த லேவியர் இருபத்தி மூன்றிலே இஸ்ரவேலர்களுடைய மிக முக்கியமான ஏழு பண்டிகைகள் அவர்களுக்கு எழுதி நாம் பார்க்கின்றோம் ஒன்றாவது பண்டிகை ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்கா பண்டிகை இரண்டாவது பண்டிகை ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகை மூன்றாவது பண்டிகை பனிரெண்டாம் வசனத்திலும் பதினைந்தாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கதிர்கட்டை அசைவாட்டும் பண்டிகை நான்காவது பண்டிகை இந்த ஐம்பதாம் நாள் என்கிற பெந்தகோஸ்தை நாளில் உள்ள பண்டிகை பதினாறாம் வசனத்திலே புதிய போஜன வலியை செலுத்துகின்ற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது பண்டிகை இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எக்கால பண்டிகை ஆறாவது பண்டிகை இருபத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாவ நிவர்த்தி பண்டிகை முழு இஸ்ரவேலுக்காக பாவ நிவிற்த்தி செய்கின்ற பண்டிகை ஏழாவது பண்டிகை முப்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கூடார பண்டிகை அல்லா அப்போ இதுல இந்த நாலாவது பண்டிகை அதுக்கு பேர் தான் இந்த ஐம்பதாம் நாள் பண்டிகை என்ற பெந்து பண்டிகை அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் அதிலே நான் திரும்ப விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது ஓய்வு நாள் என்று சொன்னா சனிக்கிழமை அவர்கள் அந்த அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வருகிற ஓய்வு நாள் அதுக்கு மறுநாள் முதற் கொண்டு எண்ணெய் துவக்கி மறுநாள்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அதிலிருந்து எண்ணெய் துவக்கி ஏழு வாரங்கள் நாற்பத்தொன்பதாம் நாள் அடுத்த ஒரு ஓய்வு நாள்ல வந்து முடியும் சனிக்கிழமை அதற்கு அடுத்த நாள் ஐம்பதாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதுதான் அந்த பெந்த கோஸ்தே என்று சொல்லுகிற பண்டிகை இதை குறித்து உபாகமம் பதினாறு பதினாறிலும் சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் அல்லேலூயா அப்ப இங்கே இது வாரங்களின் பண்டிகை என்ற வார்த்தை இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெந்தகோஸ்தே பண்டிகை வாரங்களின் பண்டிகை பெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் அடுத்தது ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அவர்களுடைய கோதுமை விளைவு அந்நாட்களில் நடைபெறும் எனவே அறுப்பின் பண்டிகை என்றும் அதற்கு பெயர் அதோடு கூட முதற் பலன் பண்டிகை பெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்றும் இது அழைக்கப்படுகிறது புதிய போஜன பலி என்று பானபலி செலுத்தும் நாள் என்றும் இது அழைக்கப்படுகிறது கோஷ்டையுடைய உடைய பேக்ரவுண்ட் நம்ம இன்றைக்கு பெந்தை கோஷ்டை காலம் சொல்லும் பொழுது நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நமக்கு சம்பந்தப்பட்டதான் நமக்கு தெரியல ஆனா இவைகளுடைய இவைகள் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது இவைகளுடைய ஒரு நிஜத்தின் கிரியைகள் தான் பின்னால நடந்தது இயேசுடைய மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடைபெற்றது நான் அதை அடுத்த கட்டத்திலே சொல்லுவேன் அப்போ பாருங்கள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை இப்படி இருக்கும் பொழுது மோசையின் மூலமாக தேவன் சீனாய் மலையில் வைத்து நியாய பிரமாணத்தை இசிறவேலருக்கு கொடுத்தார் அல்ல லூயா அது எப்பொழுது இவர்கள் வனாந்திரத்தில் வந்த பிறகு எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்திரத்துக்கு வந்த பிறகு சீனாய் மலை அடிவாரத்திலே மோசையை நாற்பது நாட்கள் மலையின் மேல் அழைத்து அவனோடு பேசி அவன் நியாயப்பிரமாணம் எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் அவன் இறங்கி வருகிற அந்நாளிலே கற்பலகையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அல்லை அப்போ அந்த நாள் இந்த நாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது ஒரு சொல்லுவோ சொல்லுவோம் மோசே கைகளில் தேவன் பிரமாணத்தை கொடுத்த அதே நாளும் இந்த பெந்தை நாள்தான் அது அது அந்த நாளில் தான் அது நடந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது விசேஷம் கூட சேர்ந்து கொண்டது கர்த்தர் மக்களுக்கு முதல் முதல் எழுதப்பட்ட சட்டத்தை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஒரு நிகழ்வும் இந்த பெந்தை தினத்தோடு இணைந்திருக்கின்றது அல்லா ஸ்தோத்திரம் ஆகவே அவர்கள் யூதர்கள் தோரா என்று அதை அழைக்கிறார்கள் அந்த தேவன் கொடுத்த சட்ட திட்டத்தை தோரா பெஸ்டிவல் என்றும் இது அழைக்கப்படுகிறது அந்த தோரா என்கிற தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாள் என்று சொல்லியும் அவர்கள் அதை அழைக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் மனதில் இருக்கட்டும் புதிய போஜன வலியை ஒரு நாள் புதிய பான வலியை செலுத்துகின்ற நாள் அறுப்பின் முதற் பலன்களை கொண்டு வந்து காணிக்கையாக்கிற அருப்பின் பண்டிகை நாள் அதோடு கூட இப்பொழுது புதிதாக கர்த்தரிடத்திலிருந்து நியாயப்பிரமாணமாகி சட்டத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட நாள் அல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இனி நான்காவதாக பெந்த அனுபவம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பென்டகாஸ்ட் இதை குறித்து நாம் கவனமாய் கற்றுக்கொள்ள தேவைப்படுகிறது இதுவரைக்கும் இந்த பின்னணியத்தை கொண்ட பெந்தை பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த அடுத்த ஒரு மாபெரும் சம்பவம் தான் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் இப்ப நல்லா புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்துக்கு முன்னர் உள்ள விஷயங்கள் தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன் அந்த பின்னணியத்திலே அந்த பெந்தை கோஸ்தே என்கிற அதே நாளிலே இந்த ஜனங்கள் தங்களுடைய நாலாவது பண்டிகை கொண்டாடுகிற நாள் வாரங்களின் பண்டிகை பெந்தை பண்டிகை முதற்பலன்களை செலுத்துகிற அறுப்பின் பண்டிகை புதிய போஜன பானபலியும் கர்த்தருக்கு சந்தோஷமாக படைக்கக்கூடிய அந்த பண்டிகை மோசை மூலம் சட்டத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளை நினைவு அந்த பண்டிகை அதே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் வந்து இறங்கினார் சொல்லுவோம் அப்ப இவ்வளவு ஒரு பின்னணியங்கள் கொண்ட அந்த நாளை தேவன் தெரிந்து கொண்டது மிக ஆச்சரியமான ஒரு காரியம்தான் அல்ல லூயா நான் இப்ப சொன்ன இந்த ஒவ்வொரு அவங்களுடைய பண்டிகையுடைய அந்த அம்சங்களும் இந்த பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்திருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லே லூயா ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் இந்த பெந்தை கோஸ்தய நாளிலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் அதுக்கு பிறகு நாற்பது நாட்கள் சீஷர்ல தரிசனமானார் அப்பெல்லாம் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எங்கும் போக கூடாது தரித்து தரித்திருக்கணும் பிதாவானவர் சொன்ன வாக்குத்தம் நிறைவேறணும் அதுதான் இந்த பரிசுத்த ஆவியை தருவேன் என்ற வாக்கு தத்துவம் அது நிறைவேறாம நீங்க சிதறி போயிடாதீங்க சீஷர்களையே நீங்கள் ஒருமனப்படுங்க காத்திருங்க ஓரிடத்தில் இருங்கள் என்று அவர் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார் அதே போல அவர்களும் காத்திருந்தார்கள் அப்பொழுதுதான் அந்த ஐம்பதாம் நாளிலே சுயிர் தெழுந்த ஐம்பதாம் நாளிலே பரிசுத்த ஆவி வல்லமையாக வந்து இறங்கினார் அவர் இறங்கின அந்த அனுபவத்தை முதல் நான்கு வசனங்களில் படிக்க முடியும் அப்போ இரண்டு ஒன்று அந்த நாள் வந்த பொழுது எல்லாரும் கூடி வந்தார்கள் என்று சொன்னேன் இப்போ அந்த ரெண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்களை நீங்க கொஞ்சம் கவனிங்க அதுல அவங்களுக்கு கிடைத்த அனுபவம் இரண்டாம் வசனத்திலே அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லூயா அவங்க தொடர்ந்து ஒரு கொஞ்சம் நாட்களாக காத்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு அசைவும் இல்ல திடீர்னு இன்னைக்கு பெந்தைகோஸ்டே நாளிலே ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் இது அவளுடைய காதுக்கு ஒரு புது அனுபவம் அல்லா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கருத்தாக கவனிக்கணும் பெந்தை கோஷ்டைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பெந்தை கோஷ்டை நாளில் கிடைத்த அனுபவத்தை தான் பெந்தை கோஷ்டை அனுபவம்னு சொல்றோம் புரியுதா பெந்தை கோஷ்டை அனுபவம் அது பெந்தை கோஷ்டை அனுபவம்னா டக்குன்னு நமக்கு தெரியும் அதனாலதான் இந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது இப்போ காதுகளுக்கு ஒரு முழக்கம் எப்படிப்பட்ட முழக்கம் ஒரு பெரும் காற்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல காற்று அடித்துன்னு சொல்லக்கூடாது காற்று அடிக்கும் பொழுது எப்படி ஒரு முழக்கம் உண்டாகும் அந்த முழக்கத்தை போன்ற ஒரு சத்தம் கேட்டது சத்தம் கேட்டது அல்ல பெந்தை கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவங்களுக்கு காதுக்கு இதுவரை கேட்டிராத ஒரு புது அனுபவம் ஒரு முழக்கம் கேட்டது ஒரு அல் சொல்லுவோம் இப்ப தெரியுதா உங்களுக்கு பெந்தை கோஸ்தே சபையில எதுக்கு சத்தம் கேட்குதுன்னு அநேகரும் புரியாது உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் தலையில பெந்தை கோஸ்தே சபையில மட்டும் ஆராதனைன்னா ஒரே முழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்க இருந்து வந்த முழக்கம் சொல்லுங்களே இங்கிருந்து வந்ததுதான் ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அவர் பலத்தை காற்றடிக்கிற ஒரு முழக்கம் போல ஒரு சத்தத்தோடு வந்தார் ஹல அந்த சத்தம் அப்படியே வந்து அது பாருங்க அந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று வானத்திலிருந்து சடுதியாய் அந்த முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று எங்கிருந்து வந்த சத்தம் சொல்லுங்க வானத்திலிருந்து வந்த சத்தம் அதுதான் விசேஷம் அந்த வானத்திலிருந்து வந்த சத்தம் ஆவியானவருடைய வரவை காட்டுகிறது அல்ல அவர் இப்பொழுது வந்து விட்டார் பூமியில் தான் இருக்கிறார் நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் வந்து விட்டார் பரிசுத்தவியை பெற்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் வந்து விட்டார் இப்ப அந்த சத்தம் புறப்படணும் சொல்லுங்க என் உள்ளத்திலிருந்து புறப்படணும் ஓகே அதனால அன்பர்களே வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க பாடல் பாட நாம் பழக வேண்டும் லூயா ஆவிய பெற்ற மக்கள் சும்மா வாய் திறந்தாலே போதும் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அலைலூயா அதான் விசேஷம் உள்ளுக்கே முழக்கம் இருக்கே அதை கொஞ்ச நீ திறந்து ஒரு சோத்திரம் சொன்னாலே அவர் ஒரு கிரிய செய்ய ஆரம்பிச்சிருவார் மாதிரி கடிச்சு பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன எல்லாம் இருக்க கூடாது நல்ல ஃப்ரீயா ஸ்தோத்திரம் பண்ண ஆவியின் அபிஷேகத்தை எல்லாரும் பெறல அது ஒரு சங்கடம் ஒருவர் ஒரு ஒரு ரிப்போர்ட் சொன்னார் இன்றைய பெந்தை சபைகளிலே நாற்பது சதமானம் பேர் அபிஷேகம் பெறலைன்னு சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்புன்னு எனக்கு தெரியல ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ சங்கடமான காரியம் பெந்தை கோஷ்த்தைன்னாலே பரிசுத்தாவின் நிரப்பப்படுதல் அந்த நரப்பப்படுதல் உள்ள மக்கள் நிறைந்த சபை தான் பெந்தை சபை ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த பெந்தை சபைகளில் பார்த்தா ஒரு அறுபது சதமானம்தான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்காங்க மற்றவங்க நிரப்பப்படலை என்கிற செய்தி ஒரு சங்கடமான செய்தி தான் அப்போ நம்முடைய சபையும் நாம் எடுத்துக்கொள்வோம் அன்பர்களே இந்த பரிசுத்த ஆவியை அவருடைய நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை அதிகமாக கே கேளுங்க ஆண்டவட்ட ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் அந்த தண்ணீரை ஜீவ தண்ணீர் ஆகிய ஆவியை ஊற்றுவேன்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ இந்த தாகம்னா அந்த வாஞ்சை வாஞ்சை அது எப்போ வரும் நீங்க டெய்லி கேட்டுட்டே இருங்களேன் கேட்டுட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே அந்த தாகம் பெருகிடும் ஆண்டவர் உங்களை தமது ஆவியால் நிரப்புவார் சரி அப்ப காதுகளுக்கு ஒரு அனுபவம் அடுத்த வசனம் பாருங்க மூன்றாம் வசனம் அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இப்ப கண்களுக்கு ஒரு அனுபவம் முதல்ல செவிகளுக்கு காதுகளுக்கு ஒரு அனுபவம் முழக்கம் அது பலத்த காற்று அடிக்கிறது போன்ற முழக்கம் இப்போ கண்களுக்கு என்ன பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டன பிரிந்திருக்கும் நாவுகள்னா என்ன இது வந்து டேங்க்ஸ் அக்கினி நாவு அக்கினி நாவு படம் இப்படி பார்த்திருக்கீங்க அக்கினி படம் ஃபயர் டேங் அது அப்படி பிரிந்திருக்கும் பிரிந்திருக்கும் நாவுகள் சரி இப்போ அதுவும் அக்கினிமயமான நாவுகள் போல அது ஒரு தோற்றம் ஒரு காட்சி அவர்கள் கிடைத்தது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவ கண் காண தரிசனமாக அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னியின் அனுபவம் அங்கே காட்சியிலே தரிசனத்திலே அவர்களுக்கு காட்டப்பட்டது நாளில் அல்லது அந்த அனுபவத்தில் ஆவியை பெற்ற மக்களுக்குள் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஜொலிக்கிற ஒரு அக்னி போன்ற ஒரு அனுபவம் இருக்கிறதை நாம் அறிகிறோம் ஒரு அலையா சொல்லுவோம் நல்ல சத்தமா சொல்லுவோம் அப்போ இந்த அக்கினியை பெற்றவர்கள் ஆவியானவரை பெற்றவர்கள் தேவனுடைய பரிசுத்த அக்கினியை பெற்றவர்கள் இந்த அக்கினி நமக்குள் பற்றி எரியும் நாம சும்மா இருக்க கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக பிரகாசித்துக் கொண்டிருப்போம் அலலூயா ஒரு ஒளிய மறைத்து வைக்க முடியாது இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரிதான் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ பிள்ளை ரொம்ப நாள் மறைந்திருக்க முடியாது தானா அவங்க பேச்சு அவங்க கிரியைகள் எல்லாவற்றிலுமே இந்த அக்கினி வெளிப்பட ஆரம்பிக்கும் அது தானாக தெரியும் இவருடைய வார்த்தையில வித்தியாசம் இருக்க இவருடைய செயல்பாட்டுல வித்தியாசம் அந்த அந்த சாட்சி அக்கினி மாதிரி இருக்கு பார்த்து கொள்ளுவார்கள் கண்டுபிடித்து கொள்ளுவார்கள் அல்ல இல்லையா மூன்றாவது நான்காம் வசனம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் இப்ப பேச தொடங்கினா நாவு நாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது காதுகளுக்கு கண்களுக்கு அடுத்தது நாவுகளுக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நாவுக்கும் ஒரு அனுபவம் வருகிறது என்ன அனுபவம் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் தொடங்கினார்கள் பேசங்கினார்கள் அப்ப இந்த வெவ்வேறு பாஷைகள் அதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம் அந்நிய பாஷை இந்த வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் இந்த பனிரெண்டு பதினோரு சீடர்களும் கூட இருந்த ஸ்திரீகள் மற்றும் சீஷர்களான நூற்றி இருபது பேர் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அப்போ இந்த வெவ்வேறு பாஷைகளில் என்பதற்கு சிலர் சொல்லுகிற அர்த்தம் அது ஒருத்தர் தமிழ்ல பேசினார் ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசினார் ஓகே கரெக்ட் அப்போ ஒவ்வொருத்தர் பேச தொடங்கினார்கள் ஆனா அதனால அவங்க லாங்குவேஜே மாறி போகல இதை புரிஞ்சுக்கிடுங்க பாபேல் கோபுரத்துல அதிகம் பதினொன்றாம் அதிகாரத்திலே கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாஷை உண்டாயிற்று அந்த ஒரு பாஷையை பேசுகிற சிலர் கூடி கொண்டார்கள் அந்த இன்னொரு பாஷையை பேசுகிற சிலர் கூடி கொண்டார்கள் அப்படி ஆண்டவர்களை சிதறடித்து பூமியில் எல்லா பகுதிக்கும் போகிறதுக்கு விட்டுட்டார் அது நோக்கம் வேற அது அன்றைக்கு ஆண்டவர் இறங்கி அந்த பாஷைகளை வித்தியாசப்படுத்தினது தொடர்ந்து அவன் அந்த பாஷை தான் பேசணும் இது அப்படி கிடையாது இந்த பேதுரு அன்னைக்கு ஒருவேளை அவர் வந்து அரமிய மொழி பேசிட்டு இருந்திருக்கலாம் அன்னைக்கு அல்ல கிரேக்க மொழி தெரிந்திருக்கலாம் அது இல்லாம இன்னொரு மொழி அன்னைக்கு பேசியிருப்பார் அவர் அந்த மொழியா பேசிட்டு இருந்தாரு திரும்பியும் தன்னுடைய தாய்மொழியான அரேமிய மொழியை அல்ல கிரேக்க மொழியை பேசியிருக்கலாம் பேசினார் அதே வேளையில இந்த வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினது என்பது அவங்களுடைய ஒரு லிங்குஸ்டிக் பேசிஸ்ல அவங்கள பிரிச்சு விட்ட அந்த மாதிரி தன்மை அல்ல இது வந்து ஒரு வரம் இதை தான் புரிந்து கொள்ளணும் ஒரு ஒரு பத்து லாங்குவேஜ் படித்திருக்கலாம் அது ஒரு கிருப ஓகே அவங்க படிச்சாங்க திறமை அது வேற பத்து லாங்குவேஜ்லயும் பேசுவாங்க ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் அல்ல இல்லையா இது வந்து அவங்க காலமெல்லாம் பிறகு அந்த பாஷையை பேசிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது அவங்க பர்சுத்தாவியின் பலத்தால் பர்சுத்தாவியில நரம்பி பேசும் பொழுது அவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற இந்த பாஷைகளை பேசுவார்கள் அல்ல இல்லையா இன்னொருத்தனுக்கு அன்னைக்கு பாபில் கோபுரத்தில் ஆண்ட ஒரு பாஷைகளை பிரித்து விட்ட பிறகு அவனுக்கு அவன் பேசுற பாஷையுடைய அர்த்தம் புரியும் காலமெல்லாம் அவன் அந்த பாஷையை தான் பேசுவான் அவனுக்கு அந்த அர்த்தம் புரியும் ஆனா இந்த ஆவியானவர் தருகிற இந்த வெவ்வேறு பாஷைகள் அநே பாஷையை பேசுகிறவனுக்கு அதோடைய அர்த்தம் புரியாது அல்ல இல்லையா ஒன்று குருந்தியர் பதினான்கு இரண்டு சொல்லுகிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் அவனுக்கே தெரியாத ரகசியங்களை தேவனோடு பேசுகிறான் அதே அதிகாரம் நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சொல்லுங்க தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்போ மற்ற பாஷையை பேசினால பக்தி விருத்தி வராது ஆனா இந்த ஆவியானவர் தருகிற இந்த வரமாகிய ஆகிய அந்நிய பாஷையை வெவ்வேறு பாஷை பேசும் பொழுது ஒவ்வொரு முறை நம்ம பேசும் பொழுது நமக்குள்ளே நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஆவியானுடைய கிரியை உண்டாகிறது நமக்கு ஒரு பக்தியில் வளர்ச்சி வருகிறது பக்தி விருத்தி அடைகின்றது அதனால நீங்க வந்து மற்ற லாங்குவேஜையும் இந்த டங்ஸையும் போட்டு குழப்ப கூடாது டங்ஸ் என்பது அந்நிய பாஷை என்பது அது வந்து ஆவியானவர் தருகிற வரம் ஹலலூயா அப்போ இந்த அனுபவம் பெந்து நாளில் உண்டாயிற்று ஒரு முழக்கம் ஒரு அக்கினி காட்சி அடுத்தது ஒரு நாவிலே வெவ்வேறு பாசைகள் ஹலலூயா இனி ஒட்டுமொத்தமாக அவர்களுக்குள் நடந்தது என்ன ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களில் படிக்கிறோம் நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற சொல்லுங்களேன் கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அல்லா இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது என்று சொல்வது ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வந்து தங்கி இருப்பது ஒரு அல்ல சொல்லுவோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது அப்ப அன்னைக்கு இவங்களுக்கு நடந்த அடுத்த சம்பவம் சரீரத்தில் ஒரு அனுபவம்

இப்பதான் சொன்னேன் பெந்த கொசு ஒரு அக்கினி இருக்கும்னு இந்த அல்ல இல்லையா ஒரு ஐஸ்கிரீம் அல்ல இல்லையா மாறு குளிர்ந்து போன அல்ல இல்லையா இது சொல்லாம இருங்க அக்கினியா சொல்லுங்க அல்ல இலுயா அதான் வரணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்க ஆவியானவர் உள்ளே வருவது கண்ணுக்கும் காதுக்கும் நாவுக்கும் மட்டுமல்ல முழு வாழ்வையும் மறுரூபப்படுத்தும்படியாய் நம்முடைய சரீரங்களுக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார் அல்லூயா ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றது முதல் நம்முடைய சரீரத்துக்கு இன்னொரு பெயர் இது பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம் ஆலயம் சரி இந்த அனுபவம் தான் அன்னைக்கு அவங்க பெற்றாங்க இந்த அனுபவத்தை தான் அன்னைக்கு தொடங்கி இனி இயேசுவின் வருகை மட்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்று கொள்ள வேண்டும் இதை நல்லா மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின காரியம் புதிய ஏற்பாடு என்பது இயேசுவின் சிலுவையினால் உருவாக்கப்பட்டது இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் பலப்படுத்தப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது அது பெந்தகுஸ்தை நாளில் பரிசுத்தாவின் வரவினால் தான் முத்திரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட ஆரம்பித்தது இது வந்து வெறும் பெந்த இது முழு கிறிஸ்தவர்கள் யார் யார் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களோ உங்களுக்கு இதுதான் வழி அல்லேலூயா பழைய ஏற்பாடு மோசே காலத்திலே தொடங்கினது இயேசுவின் சிலுவையோடு முடிந்து போயிற்று சிலுவையில் ஒரு புதிய ஏற்பாடு தொடங்கப்பட்டது அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இயேசுவின் வருகை மட்டும் இதே அனுபவம் தொடரும் எனவே இந்த பெந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா ஆவியான உங்களுக்குள் வந்திருக்கிறாரா இந்த அந்நிய பாஷையின் வரம் இருக்கிறதா இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கிறதா இல்லை என்றால் ஐயோ என்று கவலப்பட வேண்டாம் இது கிருபையின் காலம் ஆவியான உடைய காலம் சபையினுடைய காலம் நீங்க கேட்டா உங்களுக்கு தருவார் அல்ல லூயா ரொம்ப சிம்பிள் நீங்க கேட்டா உங்களுக்கு

பதினொன்று பதிமூன்று ரொம்ப கிளியரா சொல்றார் நீங்க கேட்டு பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார் நீங்க கேட்டா உங்களுக்கு தருவார் அதுல என்ன வேற என்ன இருக்கு நீ கேளு உன் பிதாவை நோக்கி வேண்டிக்கொண்டால் உங்களுக்கு அவர் தருவது அதிக நிச்சயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க உங்க பிள்ளைகள் ஒரு நல்ல காரியத்தை வந்து கேட்டா உடனே கொடுப்பீங்க சந்தோஷமா அதே மாதிரி என்கிட்ட வந்து பரிசுத்த ஆவியை கேட்டா நான் கொடுக்காம இருப்பேன்னா உடனே கொடுப்பேன் எனவே அன்பர்களே நீங்கள் ஒரு பரிசுத்தாவியில் நடத்தும் கூட்டத்துக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை உங்களை நிரப்புகிற கர்த்தருக்காக காத்திருங்கள் அலே லூயா இப்பவும் உங்க உள்ளவங்க அந்த அந்த காத்திருப்புக்குள்ள வரட்டும் அப்பா தாங்க அப்பா தாங்க இதுதான் நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் மார்த்தாண்ட பாஸ் ஜார்ஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது இப்படி சொன்னார் பிரதர் பரிசுத்தாவியை பரலன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா டெய்லி உங்க ஜபத்துல முதல் ஜெபம் என்னை உமது ஆவியால் நிரப்போன்னு கேளுங்க கேட்டுட்டே இருங்க கர்த்தர் தருவார் அன்றல இருந்து நானும் எல்லாருக்கும் அந்த ஆலோசனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆமா அது ரொம்ப கரெக்டான காரியம் நம்ம கேட்க கேட்க நமக்குள்ளாக அதிகரிச்சிடும் தாகம் வந்தா ஆண்டவர் நிரப்பாம இருக்கவே முடியாது ஸ்தோத்திரம் சிலர் நல்ல ஆவியின் வல்லமை பெற்று இருக்கிறீங்க அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க இன்னும் அந்த அந்நிய பாஷையின் வரம் சரியா வரமாட்டேங்குது அதனால சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் தந்த ஆவியின் பலத்துல நல்லா நிறைந்து கொண்டே இருங்க திடீர்னு அந்த அனுபவம் வந்துடும் அலலூயா ஸ்தோத்திரம் கத்தர் தருவார் கண்டிப்பாக சோந்து போகவே கூடாது காத்திருக்கணும் சரி இப்படிப்பட்ட மக்களாக்கும் கிறிஸ்தவர்கள் அலலூயா கிறிஸ்தவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அனுபவத்தை பெற்ற மக்கள் நற்சாட்சிகளாக வாழ வேண்டும் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் நற்செய்தி சொல்ல வேண்டும் இந்த மூணு விஷயமும் இந்த ஆவியே பெற்ற ஜனங்களுக்கு தானா வர வேண்டிய காரியங்கள் திரும்பவும் சொல்றேன் கொஞ்சம் கவனியுங்க இந்த ஆவிய பெற்ற மக்கள் வந்து எப்ப வாழ்ந்தாலும் அது எப்படி இருக்கணும் வாழ்க்கை நர்சாட்சியாக இருக்கணும் நர்சாட்சி வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமாக பிறருக்கு இடறல் உண்டாக்காதபடி பிறரு தீமை செய்யாதபடி நல்ல ஒரு நர்சாட்சியின் வாழ்க்கை அது இதனுடைய எஃபெக்ட் ஆவியே பெற்றுகிறோம் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் நான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் அடுத்தது நற்கிரியைகள் செய்யணும் நம்ம செய்யக்கூடிய கிரியை எல்லாம் நல்ல கிரியையா இருக்கணும் இருக்கக்கூடாது பைபிள்ல மூன்று முக்கிய கிரியைகள் சொல்லி இருக்கு துர்கிரியை ஆங்கிலத்தில் பொல்லாத கிரியை தீமை செய்யறது ரெண்டாவது ஒண்ணு சொல்லி இருக்கு செத்த கிரியைகள் செத்த கிரியைகள்னா என்ன அதாவது சடங்காச்சாரம் பாரம்பரியமாக ஏதோ ஒன்னு செஞ்சிட்டு இருந்தா அதுக்கு பைபிள் சொல்லுகிற பேர் என்னது செத்த கிரியை அதாவது பிரயோஜனம் இல்லாத கிரியை ஒரு கடவுள் நம்பிக்கை என்ற அடிப்படையிலே எனக்கு நல்வாழ்வு கிடைக்கணும்னா இதை செய்யணும் என்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் வசனத்தில் இல்லாத ஒன்றை யார் செய்தாலும் அதுக்கு பேர் தான் என்னது செத்த கிரிய அந்த கிரிய நீ செய்து பிரயோஜனமே இல்லை ஓ சரீரமெல்லாம் குத்தி ரத்தத்தை ஊத்து அதனால உன் பாவம் மன்னிக்கப்படும்னு நீ விசுவாசிக்கிற ஆனா அது நடக்காது அந்த விசுவாசமே தப்பு உனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் செந்தி மறித்து பாவம் மன்னி மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அல்லா அதை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்ப அதை நீ விசுவாசிக்கணும் அதை விட்டுக்கிட்டு வேற எதையோ நான் விசுவாசிச்சேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அதனாலதான் அது செத்த கிரி அது யூஸ்லெஸ் ஒர்க் டெட் ஒர்க் ஆனா நம்ம கிட்ட அந்த வெளிப்பட வேண்டியது என்ன கிரியை மறந்துட்டீங்களோ நற்கிரியைகள் நற்கிரியைகள் வெளிப்படணும் அது நற்கிரியைகள்னா நல்ல கிரியை வசனத்தின்படி செய்யற கிரியை அது முக்கியமா அந்த நற்கிரியை என்பது எதுக்கு அதிகமா சொல்லப்படும்னா சேரிட்டபிள் ஒர்க்ஸ் தர்ம உதவிகள் ஏழைக்கு உதவி செய்கிறதையும் நற்கிரியை நற்கிரியை என்று அதிகமாக சொல்லப்படும் ஆகவே அது அந்த ஏழைக்கு உதவி செய்கிறது இந்த நற்கிரியைகளில் ஒரு பகுதி ஆனா நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் நற்கிரியா இருக்கணும் ஒரு வேலை செய்தால் கூட எபேசியர்ல சொல்லியிருக்கு எப்படி வேலை செய்யணும் இல்லையா திருடுகிறவன் இனி திருடாமல் பிறருக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்ப ஏன் அந்த வசனத்தை எழுதி இருக்கு நீ செய்யற வேலையும் நற்கிரியா இருக்கணும் இப்படி ஒவ்வொன்றும் அப்படித்தான் அடுத்தது வாயிலே நற்செய்தி நற்செய்தி என்று சொல்லுவதும் நல்ல செய்தியை சொல்லணும் துற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது இன்னும் ஒன்று நற்செய்தி என்றால் ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மறித்தார் ஏசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தார் இதுதான் உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய நற்செய்தி அல்லேலூயா லூயா நாம நினைக்கிறோம் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா எத்தனை வருஷம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல வாழ்றாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் நேற்றுக்கு ஒரு சகோதரர் சாட்சி எனக்கு போட்டிருந்தாரு ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ மனிதன் அவர் தன்னுடைய வீட்டுக்கு இதை வேலைக்கு வந்தார் அப்ப வேலைக்கு வரும் பொழுது முடிச்ச உடனே இவர் கேட்டாரா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல உங்களுக்கு சம்மதமா ஆ சொல்லுங்க அப்ப இவர் இயேசுவை பற்றி இயேசுதான் ரட்சகர் அவர் எப்படி உலகத்துக்கு வந்தார் என்ன போதித்தார் எப்படி எதுக்கா சிலுவையில் மறித்தார் உயிர்த்தார் இந்த மாதிரி சில காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அந்த மனுஷனுக்கு தான் அந்த சுவிசேஷம் தெரியுமா ஒரு அலுலியா சொல்லுங்க இத்தனைக்கும் அந்த மனுஷன் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே பறந்து வளர்ந்த மனுஷன் ஆனா இயேசுதான் உன்னுடைய ரட்சகர் என்பது இவர் சொன்ன அன்னைக்கு தான் அவருக்கு தெரியுமா இதுதான் அநேகருடைய நிலைமை நீங்க நினைக்கிறீங்க இவங்க தாத்தா பாட்டி காலத்திலே பூட்டா பூட்டன் காலத்திலே கிறிஸ்தவன் இல்லையா இவருக்கு இயேசுவை பற்றி தெரியாதா இயேசுவை தெரியும் ஆனால் இயேசு யாருன்னு தெரியாது இயேசு தனக்கு என்ன செய்வார்னு தெரியாது இதுதான் இன்றைக்கு பலருடைய நிலைமை அதனால கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவா அறிஞ்சிட்டாங்கன்னு இயேசுவை அறிஞ்சு அவங்க இயேசு சீசர்களா மாறி இருப்பாங்க சாட்சிகளாய் மாறி இருப்பார்களே அதனால அன்பர்களே நம்ம வாயில எப்பவும் நற்செய்தி புறப்பட்டு கொண்டே இருக்கணும் நற்செய்தி சொல்ல சொல்லத்தான் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள ஆண்டவருக்கிறிய செய்வார் நாம விதைய போடாம எங்கெங்க அறுவடை வரும் வயல போய் நல்லா களைச்சி எல்லாம் பண்ணி தண்ணிய ஊத்தி போட்டு வந்தா வந்துருமா என்ன வரும் விதைய போடு அப்பதான் அறுவடை வரும் நற்செய்தியை பிற உள்ளங்களில் விதைத்து கொண்டே இருங்கள் அன்பாக அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கிடைக்கிற வாய்ப்புகளுக்கு ஏற்ப சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா என்ன பண்ணு உங்களுக்கு வசனமே தெரியாதா கடவுள் ஒன்று சபை மக்களே புதுசா உங்களுக்கு போய் இதுல எல்லாம் போட்டு காட்டுறார்களே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல வசனத்தை சொல்லும் போது அதை பார்க்காம சொல்லணும் எனக்கும் இப்போ உங்க ஒண்ணு கிடைச்சிருக்கு பாக்குறதுக்கு ஆனாலும் காணாம தெரிஞ்ச வசனத்தை சொல்லும் போது அதை பார்த்து பார்த்து சொல்ல பழகப்படாது பிறகு உள்ளதும் போயிரும் இல்ல இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நம்ம பாருங்கள் நற்செய்தியே நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும் கொண்டே இருக்கணும் அதுக்கு ஓய்வு கொடுக்காதீங்க அல்லேலூயா சரி அதோடு கூட கொஞ்சம் கூட காரியம் சொல்றேன் பைபிள்ல இருந்து சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் ஒரு சீசன ஆண்டவர் எதிர்பார்க்க கூடியது சுவிசேஷகனுடைய பாதங்கள் என்னது சுவிசேஷகனுடைய பாதங்கள் நம்ம தேவ பிள்ளைகள் எல்லாருடைய பாதங்களையும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க சுவிசேஷகனுடைய பாதங்கள் எழுதி இருக்கு பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது கர்த்தராகிய நம்முடைய முகத்தின் அழக பார்த்து ரசித்து கொண்டு இருக்கல உன் பாதங்களை பார்த்து அது எவ்வளவு அழகா இருக்கிற சொல்றார் ஒரு அல்ல நற்செய்தியை சுமந்து கொண்டு நீங்க போனா அவங்க கால்களை அவர் எப்படி பாக்குறாரு அழகான பாதங்கள் அல்ல லூயா ஒருவேளை அந்த கால் வெடிப்புழுந்ததா இருக்கலாம் அது அவருக்கு அழகா இருக்குய்யா அல்ல லூயா அது வெடிப்புழுந்ததா இருக்கோ வேற எப்படி இருக்கோ அது பிரச்சனை கிடையாது ஆனா அது எதுக்கு போகுது அதைத்தான் அவர் பார்த்து ரசிக்கிறாரு அல்ல லூயா இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆவியை பெற்ற தெய்வ மக்கள் அனைவருடைய பாதங்களும் எப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க வார்த்தை எல்லாம் மனப்பாடம் ஆகட்டும் சொல்லுங்க சுவிசேஷகனுடைய பாதங்கள் அடுத்தது நம்முடைய கைகள் பரிசுத்த கைகள் என்ன கைகள் ஆமா பைபிள்ல சொல்லிருக்கல புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலயும் என்ன செய்யணுமா ஜபம் பண்ணனும்னு சொல்லிருக்கு அல்லையிலூயா புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் சரி நம்முடைய கைகள் எப்படி இருக்க வேண்டுமா பரிசுத்த கை இந்த கை ஒரு தீமை செய்யக்கூடா தீமையை வாங்க கூடாது தீமையில இடைபட கூடாது ஒத்து போக கூடாது கூட்டு போக கூடாது கூட்டு போட கூடாது ஆமா இந்த கைகள் பரிசுத்த கைகள் அல்லா நம்முடைய கைகள் எவ்வளவு கொடுக்கிறது என்பதை பார்த்து கர்த்தர் ரொம்ப அப்படி அசைஞ்சு விட மாட்டார் இல்லனா ரொம்ப ரசிச்சிட மாட்டாரு ஆனா இந்த கைகள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்குன்னு பார்த்து அவர் சந்தோஷப்படுவார் அல்லா நம்ம கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் ஏழைக்கு உதவி செய்யணும் முடியாதவனை தூக்கி விடணும் எல்லாம் இந்த கைகள் தான் உங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அதுவும் இந்த கைகள் தான் எல்லாம் செய்யும் பொழுதும் இந்த கைகள் எப்படி இருக்கணும் அந்த கைகள் அல்லா ஆவிய பெற்ற தேவ பிள்ளைகளே விசுவாசிகளே அல்லது மெய் கிறிஸ்தவர்களே உங்கள் கால்கள் சுவிசேஷனுடைய பாதங்கள் உங்களுடைய கைகள் பரிசுத்த கைகள் அலிலூயா உங்கள் நாவு கல்விமானின் இருக்குல்ல கல்விமானின் எனக்கு தாரும் என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அல்லுயா கல்விமானின் ஆவு எனக்கு வேணும் தேவ பிள்ளை ஆவியானவர் சர்வ ஞானம் உள்ள தெய்வம் ஒரு அலிலுயா சொல்லுவோம் அப்போ பாருங்கள் ஆவியானவர் சர்வ ஞானம் உள்ள தேவன் ப்ரைஸ் அலார்ட் கவனிக்கிறீங்களா காலெல்லாம் நீட்டி போட்டு உட்காராதீங்க பால்கனியில சீசோர்ல உட்கார மாதிரி உட்காரீங்க தம்பி ஆ ப்ரைஸ் அலாட் அல்லையே லூயா பாருங்கள் கல்விமானின் மானின் ஆவு ஏன்னா நமக்கு ஆண்டவர் வந்து உலகத்தில் உள்ள சகல கல்விகளை பார்க்கிலும் எல்லா ஞானத்தை பார்க்கிலோ முழு ஞானம் நிறைந்தவர் பரிசுதாவியானவர் அல்லூயா அவர் உள்ள வந்தாச்சுன்னா நம்ம நாவு கண்டதையும் பேசாது இந்த பேசாதுன்னு ஒண்ணு ஒன்று தெரியுமா சில்லினஸ் அற்பமானது சிலருக்கு வாயின் வார்த்தையில அற்பமா பேசிட்டே இருப்பாரு ஒரு எல்லாம் ஒரு விவரம் உள்ளவன் என்னத்தையும் பேசிட்டு இருக்கான் அப்படி சொல்லுவார்கள் அப்ப அந்த ஆள் பேசக்கூடாத வார்த்தைகள் கீழே இறங்கி பேசுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து ஆண்டோரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறின பிறகு உலகத்தானை விட உலகத்தில் கூட படித்தவங்கெல்லாம் எவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஓ வார்த்தையெல்லாம் ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க அப்படி பேசுறாங்க அப்போ நம்ம வந்து அதை விட மேன்மையாக இருக்கணும் கல்வி மானின் ஆவு அல்ல இல்லையா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பிரயோஜனமற்ற வார்த்தை பேசக்கூடாது பிறரை காயப்படுத்தும் வார்த்தை பேசக்கூடாது இடித்துரைக்கும் வார்த்தை பேசக்கூடாது இடர பண்ணும் வார்த்தை பேசக்கூடாது அவசியம் இல்லாத ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது தேவை இல்ல அதையும் பேசுறோம் இப்படி கல்விமானின் நல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொன்னாலும் பைபிள்ல ஒரு வசனம் உண்டு ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அல்ல உங்க வீட்டுல பொற்பழங்கள் இருக்கா இருக்காது கத்திர ஸ்தோத்திரம் அப்ப இமேஜினேஷன்ல தான் நம்ம அதை பார்க்கணும் ஒரு வெள்ளி தட்டுல பொற்பளங்களை வச்சா எவ்வளவு நேர்த்தியா அழகா இருக்கும் அதே மாதிரி அந்த ஏற்ற சமயத்துல சொல்லப்படுற வார்த்தை அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது பாருங்கள் கண்கள் உடன்படிக்கை செய்த கண்களா இருக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் யோபு பக்தன் சொன்ன மாதிரி என் கண்களோடு உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமா இருப்பது எப்படி அவர் அழகா பிளைனா சொன்னார் வயசாச்சு ஆனா ஒண்ணு தெரியுமா என் கண்கள் சிறு வயது முதலே உடன்படிக்கை செய்த கண்கள் அல்ல சொல்லும் போது அவருக்கு வயசாச்சு பிள்ளைகளாம் பெற்றெடுத்து பேர பிள்ளைகளாம் கண்டவர் இல்லையா ஆனா அவர் அப்பமும் சொல்றாரு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் வாலிபத்திலையும் சரி என் வயோதிபத்திலும் சரி என் கண்கள் உடன்படிக்கை செய்த கண்கள் ஒரு அல்ல சொல்லுங்க அப்போ நம்ம ஆவிய பெற்ற தேவ பிள்ளைகளே நம்முடைய கண்களில் கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த கண்கள் உடன்படிக்கை செய்த கண்களா இருக்கும் ஆகாதத பார்க்க மாட்டேன் வீழ்ச்சிக்கு நேரா கொண்டு போறத பார்க்க மாட்டேன் என்று நேரா பாக்குற கண்களா இருக்கணும் அல்லா அடுத்து இன்னொன்னு சொல்றேன் நல்ல பொக்கிஷமாகிய இருதயம் அன்றை சொன்னான் நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளை என்ன செய்வான் எடுத்து கொடுப்பான் இந்த பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷமா வச்சிருக்கான் இருதயத்தை அந்த இருதயத்துக்குள்ள கொலைபாதகம் இருக்கு விபச்சாரம் இருக்குது கொள்ளை இருக்கு பனாச எல்லாம் இருக்கு அதுதான் பொல்லாத பொக்கிஷமாகிய இருதயம் அப்ப நாம் ஆவிய பெற்ற ஜனங்கள் நம்முடைய இருதயம் இனி பொல்லாத பொக்கிஷமா இருக்கவே கூடாது அது நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும் இந்த ஐந்து வார்த்தைகளையும் திரும்ப சொல்றேன் கொஞ்சம் மனசுல பதிச்சுக்கிடுங்க அடிக்கடி ஜோம் பண்ணும் போது ஆண்டவரு எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆவியானவரு நீங்க என் பாதங்களை சுயசேஷன் பாதங்களாய் மாற்றுங்க அல்லூயா இது ஒவ்வொருதரும் கேட்க வேண்டிய காரியம் என் கைகளை பரிசுத்த கைகளா மாற்றுங்க என்னுடைய நாவை கல்விமானின் நாவாய் மாற்றுங்க அதோடு கூட என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய பேசுறது அந்நிய பாஷா பேசும்போது எப்படி டைப் அடிக்குது பாட்டுலாம் அண்ட் சொல்லி வச்சிருக்காரு விரைவா எழுதுகிறவனுடைய நம்ம ஷார்ட் ஹேண்ட் எழுதுனவ மாறி இப்போ ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் கிடையாது எல்லாம் சிஸ்டம் வந்தாச்சு கம்ப்யூட்டர் எல்லாம் மாறி போச்சு அந்த காலத்துல டைப் ரைட்டிங் சடபடா 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 அடி அப்படியே ஷார்ட் ஹேண்ட் எழுதுவாங்க ஆச்சரியமா இருக்கும் அது நமக்கு சொல்லிக்கார் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அல்லேலூயா ஸ்தோத்திரம் உடன்படிக்கை செய்த கண்கள் நல்ல பொக்கிஷமாகிய இருதயம் சரி மறந்துறாங்க நான் கொஸ்தையை பற்றி சொல்லும் பொழுதும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனப்படும்படி கொஞ்சம் சில விவரங்களை கூட்டி சொல்லுகிறேன் அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது பெந்த கொஸ்தை அனுபவம் அல்லேலூயா இந்த நல்ல அனுபவம் இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் பெண்டெகோஸ்டே உபதேசம் அல்லது வாழ்க்கை முறை தி பெண்டெகாஸ்டல் டாக்டரின்ஸ் அண்ட் லைஃப்ஸ்டைல் இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இதெல்லாம் இந்த அப்போசொல இரண்டாம் அதிகாரத்துல ஆரம்பிச்சது புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் தந்தது என்ன செய்தார் ஆஹ் அப்போசல ரெண்டு முப்பத்தி ஏழு இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் அப்போ பரிசுத்தாவி ஊற்றப்பட்டார் இந்த சத்தம் முழக்கம் அக்கினி தோற்றம் இந்த அந்நிய பாஷைகள் இதெல்லாம் கேட்டு ஊரில் இருக்கிறவங்க கூடி வந்துட்டார் அவ்வளவு சத்தம் கூடி வந்த உடனே பேதுரு எழும்பின்னு ஒரு பிரசங்கம் பண்ணார் அதுதான் இந்த அந்த ரெண்டாவது அதிகாரம் முழுசும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார் இது என்ன இந்த பெந்த கோஷ்டம்னா என்ன என்பதை விளக்கி சொன்னார் இயேசு மறித்தது உயிர்த்தது எல்லாம் சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்தோடன மக்களில் பலருக்கு உணர்வு வந்துட்டு ஐயோ இந்த இயேசுவை நாங்க போய் கொன்னு போட்டோமே இது அவர் கொல்லப்படுவதற்கு நாங்க சம்மதித்து விட்டோமே விட்டு கொடுத்து விட்டோமே எங்க மேசியாவே நாங்க கொன்னு போட்டோமே சொல்லி உணர்வு வந்துருச்சு உணர்வு வந்த உடனே அவங்க வந்து கேட்டாங்க சகோதரரே நாங்க என்ன செய்யணும் அந்த வார்த்தையை கவனிங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்ப ஆவியானவர் பேதர் மூலம் சொல்லி கொடுத்தார் அதுதான் உபதேசம் நீங்க என்ன செய்யணும்னு உள்ள உபதேசம் நீங்க எப்படி வாழணும் வாட் சுட் பி யுவர் லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் நவான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இன்று முதல் உடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் நீ என்னென்ன உபதேசத்தை பின்பற்றி நடக்கணும் இத சொல்லி கொடுத்த அதுவும் அந்த நாளில் தானே நடந்தது அல்லா சீனாய் மலையிலே அக்கினியா இறங்கி வந்து மோசை கையிலே பிரமாணத்தை கொடுத்தது போல பெந்த நாளிலே அக்கினிமயமாய் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து பேதுருவின் வாயினாலே உபதேச சட்டங்களை கொடுத்தார் அல்லி லூயா அல்லி அப்ப பாருங்கள் இந்த பெந்து குஸ்தி உபதேசம் பெந்தகுஸ்தே உபதேசம் சொன்னா பெந்தகோசகாரங்களுக்குன்னு இல்ல இயேசுவ யாரெல்லாம் பின்பற்றுவாங்களோ எல்லாருக்கும் உள்ள உபதேசம் தான் அங்க எழுதி இருக்கு இது என்ன நமக்கு தனி பைபிள் ஆயிது இல்ல எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான் எல்லாருக்கும் ஒரே பெந்தகுஸ்தி அனுபவம் தான் புரியுதா அதனால எல்லாருக்கும் உள்ளது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது ஏதோ நமக்கு இது ஒரு தனி கூட்டம் போல நம்ம தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டோமோ இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க கூடாது பேசுறது எல்லாருக்கும் ஆண்டவர் தந்தது சரி என்ன சொல்லி இருக்கு முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி அப்போ நீங்க இயேசுவை உத்தவமா பின்பற்றணும்னா நீங்க முதல்ல மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் உங்க உலகத்துக்கு நேரா பாவத்துக்கு நேரா உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு நேரா வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற உன் மனசை திருப்பு பின்னே வாழ்வேன் இயேசு சொன்னபடி வாழ்வேன் பிரியமாக வாழ்வேன் என்று உன் மனம் மாறும் பொழுது அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல் அல்லேலூயா நீங்க உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானம் அப்பொழுது உன் பாவங்களை நீ இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு இயேசு சிலுவையில் உனக்காக சம்பாதித்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லா அதான் அந்த முதல் அனுபவம் மனம் திரும்புதல் மனம் திரும்பி அதே வசனத்தில் இருக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் அங்க என்ன சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்கு அன்றைக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம்னு ஒன்னு இருந்துச்சு நடைமுறையில யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம் அவர் எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட போய் மக்கள் தங்கள் பாவங்கள் அறிக்கையிடுவார்கள் உடனே பாவம் மன்னிப்புக்குன்னு ஒரு ஞானசானம் கொடுப்பாரு அந்த ஞானஸ்நானத்தை எடுங்கன்னு பேதுரு சொல்லல இது ஏசு சொன்ன ஞானஸ்நானத்தை எடுக்கணும் இனி புரியுதா அதனாலதான் அவர் சொன்னாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்ன பண்ணுங்க ஞானஸ்நானம் எடுங்க அந்த ஞானஸ்நானம் உண்மையில் எந்த நாமத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய இருபத்தி எட்டுல ஏசு தெளிவாய் சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அதைத்தான் இவர் சொன்னார் இந்த காலத்துல அதை வச்சு ஒரு ஒரு துருபதேசங்களை உண்டாக்கி அது பிதா குமார பரிசுத்தின் சொல்லக்கூடாது இயேசு நாமத்தை தான் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கணும் ஏசுதான் பிதா பிதா தான் ஏசு ஏசுதான் பரிசுதாவி பரிசுதாவிதான்னு திருத்துவத்தை எல்லாம் மறுதளித்து குழப்பி சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டமே இந்த உலகத்துல இருக்கு அதனாலதான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் எடுங்க அன்னைக்கு இந்த துருவதேசம் இல்லாம இருந்த காலத்துல அப்போ பவுலும் பேதுருவோம் பேசுனதுனால அவர் தெளிவா சொன்னாங்க அன்னைக்கு ரெண்டு ஞான ஸ்நானம் ஒண்ணு யோவான் கொடுத்தது ஒண்ணு ஏசு கற்பித்து கொடுத்தது ஏசுடைய நாமத்தில் எடுங்கப்பா என்று சொன்னது அர்த்தம் அதுதான் லூயா எனவே புரிந்து கொள்வோம் இந்த ஞான ஸ்னானம் தண்ணீரில் மொழிகி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரன் கையில் இருந்து பெற்றுக்கொள்ளணும் அலிலூயா இது இது வந்து உபதேசம் அடுத்து பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் அதான் நான் சொன்ன அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பாஷைகளை பேசுகிற அந்த ஆவியின் வழி நடத்துதலோடு தொடர்ந்து வாழுகிற அந்த அனுபவம் பரிசுத்தாவியின் வாரம் நான்காவது நாற்பதாம் வசனம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் விட்டு விலகுங்கள் என்பது நான்காவது உபதேசம் விட்டு விலகுங்கள் விட்டு விலகுதல் என்பதைத்தான் வேறுபடுங்கள் என்று சாதாரணமா சொல்றது வேறுபடுங்கள் அல்லது பரிசுத்தப்படுங்கள் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்கள் சில காரியங்களோடு ஒட்டுரவாடக்கூடாதுன்னு விரும்புகிறார் அந்த காரியங்களை விட்டு விலகணும் விட்டு விலகுதல் என்பது அதுதான் இந்த விட்டு விலகுதலின் உபதேசம் வேறுபாட்டின் உபதேசம் பெந்தகோஸ்தே மக்கள் நடுவிலே முழு கிறிஸ்தவர்கள் நடுவிலே எல்லாருக்கும் கொடுத்தது தான் நிச்சயமாக கடைபிடிக்கப்படணும் பாவம் அக்கிரமம் அசுத்தம் போன்றவைகளை விட்டு வேறுபடணும் விட்டு விலகணும் அல்ல பாவிகளின் ஐக்கியத்தை விட்டு விலகணும் ஏன்னா பாவிகளோடு ஐக்கியம் வச்சா பாவம் வரும் தானா ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார உட்காராமலும் ஐக்கியம் அது வச்சுரும் விட்டு விலகு பாவிகளுடைய ஐக்கியத்தை விட்டு விலகு ஒழுங்கற்று நடக்கிறவனை விட்டு விலகு ஒழுங்குல யார் வாழலையோ அவனோட போய் ஐக்கியம் வைக்காத நீயும் போவாய் அடுத்தது உலக வழிபாடுகளை விட்டு விலகுங்கள் உலகத்தின் வழிபாடுகள் பல பாரம்பரிய முறைகள் இருக்கு சடங்காச்சாரங்கள் இருக்கு உங்க முன்னோர்கள் கடைபிடித்த பல காரியங்கள் இருக்கிறது இந்த உலக வழிபாடுகளை விட்டு விலகி வேதத்தினுடைய மெய்யான ஆராதனை வழியில் மட்டும் செய்யுங்கள் அல்ல இல்லையா உலக சிற்றின்பங்கள் உலக ஆசை இச்சைகள் இவைகளை விட்டு விலகுங்கள் இதெல்லாம் விட்டு விலகினா தான் கத்தருக்கு பரிசுத்தமா வாழ முடியும் அலிலூயா ஏன்னா அவர் வந்து உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னா அவருக்கு ஏற்றதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் உலக உலக வேஷம் ஆடம்பரங்கள் இவைகளை விட்டு விலகு ஆடம்பரம் லூசிபர் என்கிற சாத்தானுக்கு ரொம்ப ஆடம்பரம் உண்டாயிருந்தது இந்த ஆடம்பரத்துல தான் விழுந்தான் பெருமை ஏறி இப்ப பாருங்கள் ஆடம்பரத்தை விட்டு உலக வேஷங்கள் this world உலகத்தினுடைய காரியம் வேதத்தில் இல்லாது எனக்கு வேண்டாம் விட்டு விலகுங்கள் விட்டு விலகுங்கள் புதிய பாட்டில் ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கிறது நீங்கள் மயிரை பின்னுதல் விலையுறந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் பொன்ன ஆபரணங்களை அணிந்து கொள்ளுதல் ஆகிய புலம்பான அலங்கரிப்புகளை விட்டு விடுங்கள் அலிலோ இது ஒரு அடிப்படை என்ன ஒரு ஆடம்பரங்களோ உலகத்தினுடைய ஆசாபாசங்களோ நமக்கு வேண்டாம் ஒரு அலிலியா சொல்லுவோம் சத்தமாவே சொல்லுவோம் கண்டிப்பாக தொரு உபதேசங்களை விட்டு விலகு வேத புரட்டர்களை விட்டு விலகு இதெல்லாம் விட்டு விலகணும் அவன் வேதத்தை புரட்டுறான்னா அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஸ்பிரிட் இருக்கு அவன்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சா அந்த ஸ்பிரிட் இங்க வந்துட கூடாது அவனை விட்டு விலகின்றார் வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு ரெண்டொரு தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு என்ன பண்ணிரு விலகி நீ ரெண்டொரு தோட புத்தி சொல்லியாச்சு அவன் கேட்க மாட்டான் அவன் அதுக்குன்னே இருக்கான் வாக்குவாத பிரியனா இருக்கிறான் பைபிளையும் தூக்கிட்டு சண்டை போடுறதுக்குன்னே வாரான் தெரிஞ்சு போச்சு இனி இவனுக்கு புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை அவனை விட்டு விலகு அல்ல அவனை எப்படியாவது திருத்திடலாம் அப்படி பைபிள் அப்படி சொல்லல நீ ரெண்டொரு தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு என்ன பண்ணிரு விலகு விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் அவனை எப்படியாவது ரட்சிப்பேன்னு போய் நீங்க போய் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க ஸ்தோத்ராம் அதுபோல ஜாதி வேற்றுமை உணர்வை விட்டு விலகு நடைமுறையா இன்னைக்கு ஆவிக்குரியவன் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நீங்களே அவன் அந்த ஜாதியா இவன் இந்த ஜாதியா இப்படின்னு மனசுல நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதை விட்டு முதல்ல வேறுபடுங்க அல்ல லூயோ எல்லா மனுஷ ஜாதியையும் கத்தரி உருவாக்கினார் அல்ல லூயோ ஒருவனும் பெரிய தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அல்ல அது மனுஷன் உண்டாக்கிக்கிட்டது அமைன் அப்ப எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரையும் ஒன்று போல பாவிக்கணும் அதுல இன்னும் அந்த பழைய ஜாதி உணர்வு இருக்குன்னா அதை விட்டு வேறுபடுங்க நம்ம ஏரியாக்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு மோசமான காரியம் வரதட்சணை பழக்கம் அதை விட்டு வேறுபடாம நீங்க என்ன ஆவிக்குரியவர்கள் முதலாவது அதை விட்டு வேறுபடுங்க எங்க பைபிள்ல எங்க சொல்லி இருக்கு எப்ரே பதிமூன்றுல ரொம்ப அழகா சொல்லி இருக்கு விவாக மஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும் வேசுக்கல்லரை எல்லாம் ஆண்டவர் நியாயந்திருப்பார் சொல்லிட்டு உடனே சொல்லி இருக்கு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அல்லா கல்யாணத்துல கல்யாணத்தை பிசினஸ் ஆக்காதீங்க பிசினஸ் பேச்சு பேசாதீங்க அவரவர் ஆம்பிள்ள பிள்ளையானாலும் சரி பொம்பிள்ள பிள்ளையானாலும் சரி அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் என்ன கொடுப்பாங்களோ நினைச்சாங்களோ அவங்க செய்யட்டும் அவங்க பிள்ளை அவங்க கொடுக்கறத அவங்க கொடுப்பாங்க அது நீ எவ்வளவு கொடுப்பா அப்ப என்ன பிசினஸ் நடத்த வந்திருக்கியா நீ இல்ல கல்யாண பேச்சு பேச வந்திருக்கியா சில எல்லாம் உடனே ஐயோ என் பிள்ளை கல்யாணம் ஆகாது அதனால அவர் கேட்டா பத்த கேட்டா ரெண்ட கூட கூட்டி பன்னெண்டா கொடுப்போம் கெடுக்காதீங்க கர்த்தர் உங்க பிள்ளை கல்யாணம் நடத்தணுமா பணம் கூட்டி கொடுத்து நடத்தணுமா இவ்வளவு ஒரு அடிப்படையே எல்லாம் போகுது தைரியமா இருங்கள் உங்கள் உறுதிப்பாட்டை பார்த்து கர்த்தர் ஏற்ற துணையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவார் இந்த வரதட்சணை பழக்கம் ஒரு சாபம் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீருக்குள்ள கிடைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து கிடக்கிறது இந்த கண்ணீருக்கு மேல ஒரு சந்ததியை கட்டணுமா நல்லா இருக்குமா அதனால தேவ பிள்ளைகளே வேதத்தை பின்பற்றுகிறவர்களே இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் ஒருவரும் இந்த வரதட்சணை என்கிற பேச்சுக்கே இடம் எல்லாம் வாழுங்க அல்ல அப்ப இதெல்லாம் விட்டு வேறுபடணும் வேறுபடணும் அல்ல சரி ஆகவே நான் சில காரியங்களை சொன்னேன் ஒன்றை கூட சொல்லிடுறேன் நாலு கோளு நட்சத்திரம் பார்க்கிறது இது யாருக்குரியது பைபிள் சொல்லுது அஞ்ஞானிகளுக்குரியது நீங்க ரசிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்று மெய்ஞானத்தை பெற்றவர்கள் உங்களுக்கு கர்த்தர் வைத்த எல்லா நாளும் நல்ல நாட்கள்தான் தான் அல்லேலூயா எந்த நட்சத்திரம் ஆட்சி செய்தாலும் அது இந்த நட்சத்திரத்தை எல்லாம் பேர் சொல்லி வழிநடத்துகிற நடத்துகிற ஏசு அரசாண்டு கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அப்புறம் எந்த நட்சத்திரம் எந்த ரூலிங்ல இருந்தா நமக்கு என்ன ரூலிங் இல்லாம இருந்தா நமக்கு என்ன என்ன ஷைனிங்ல இருந்தா என்ன ஷைனிங்ல இல்லாம போனா நமக்கு என்ன நமக்கு இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார் சொல்லுங்க ஆமா தோத்ரா கேலண்டர்ல கூர்ந்து கூர்ந்து பாக்காதீங்க பாருங்க அடியில் எழுதி இருக்கெல்லாம் பாக்காதீங்க அல்ல கரி நாள்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாத நாளா இருக்கும் அங்க ராகு காலம்னு சொன்னா உங்களுக்கு அதுதான் ஆண்டோர் வச்ச பெரிய நல்ல காலமாவே இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஏசுவ விசுவாசிப்போம் இவைகளை விட்டு விலகுவோம் அல்ல கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல ரெண்டு வீட்டாக இருக்கும் அது ஓகே ஆகணும் சரிதானா அப்புறம் சபைக்கு அது ஓகே ஆகணும் சபையில் வேறு ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது என்ன அதை பார்க்கணும் இதை முக்கியம் அப்புறம் மண்டபத்தை பார்க்கணும் நடத்துக்குள்ள இது இவ்வளவும் பார்த்து முடிச்சிருங்க அதுக்கு மேலே போய் இதுக்கு சிலர் வசமாக வேற யாருக்கு தலையில் விட்டுறது அது எங்கள் மாமா ரொம்ப ஸ்பீடாக நிற்காரு பார்த்துடுங்க அவர் ஸ்பீடாக நிற்காருன்னா மொத்தத்தில் கல்யாண டேட்டை கொஞ்சம் பின்னால் போடு ஸ்லோ பண்ணு அவர் ஸ்லோ ஆகட்டு கத்தருக்கு ஸ்தோத்து அது சித்தப்பா ரொம்ப வேகப்படு யாரு பார்த்துக்கிடுங்க இந்த நாளு தான் வைக்கணும்னு சொல்லார் இல்லைன்னா குமைச்சிருவாரு பார்த்துக்கிடுங்க அவர் குமச்சா என்னையா கர்த்தர் நின்று நடத்துவார் அல்ல லூயா இந்த மாதிரி நீங்கள் இயேசுவை பின்பற்றுனா இயேசுவை பின்பற்றுங்க வசனத்தை கை கொள்ளுங்க அப்போதானே அவங்க நாளைக்கு உங்களை பின்பற்றி வர முடியும் நீங்களே அல்லாடி தள்ளாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு தான் அவங்க இனி உங்ககிட்ட வந்து கற்றுக்கொள்ள போறாங்க சில தலை குனிகிறிய சிந்திங்க தலை குனிகிறதுனால பிரச்சனை இல்லை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு நம்புகிறேன் சரி அது போல இந்த இன்னொரு காரியமும் இதோடு சேர்த்து சொல்லணும் பெந்தைகோசுக்காரங்களுக்கு என்னன்னா நான் தான் பெந்தைகோசாரன் அப்படின்னு ஒரு வெறி இருக்கு இந்த வெறிய விட்டு நீங்க விலகணும் ஒரு அலுவலியா சொல்லும் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி இதுக்கும் சத்தமா சொல்லும் கட்டி போட நான் தான் நான்தான் பந்தேவுறேன் மற்றவனை ஒண்ணும் மதிக்க மாட்டேன் மற்றவன் எல்லாம் ஒண்ணும் இல்லை இது ஒரு வெறி இது மாம்சத்திலிருந்து வரக்கூடிய வெறி இது ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் கிடையாது அல்ல ஒரு பெந்தகோசுக்காரன்னா எல்லாரையும் நேசிக்கிற தேவ பிள்ளை அல்ல நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும் சரி உங்களுக்கு சில மேன்மைகளை கத்தர் தந்தாரால சந்தோஷப்படுங்க கத்தர் முன்பா தாழ்மைப்படுங்க எல்லாரும் அதுல வரணுமேனு ஆசைப்படுங்க அல்ல இல்லையா அன்பா நடந்து கொள்ளுங்க தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலருக்கு இந்த பிரச்சனை இதுவும் நான் தான் பெரிய வேறுபாடுன்னு சொல்ல ஆளுங்க இதுல இருந்து வேறுபடணும் அல்ல இல்லையா சிலருக்கு தான் சத்தியம் தெரியும் எனக்கு தான் உபதேசம் தெரியும் எனக்கு தான் விசுவாசம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் பெருமை பெருமை நீங்க ஆனா இந்த மாதிரி வந்தா எல்லாத்தையும் தடுத்துரும் வளர்ச்சி நின்று போகும் கட்டிப்பட்டு போகும் இருதயம் கடின ஹதயமா மாறும் வளர்ச்சி இருக்காது அநேகருக்கு இடரல் உண்டாகிற கல்லான இருதயமா மாறிடும் பெருமை வேண்டாம் சரி இவைகளை விட்டெல்லாம் வேறுபட வேண்டும் அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது நாற்பத்தி இரண்டாம் வசனம் அப்போ சொல்லுடைய உபதேசத்தில் தரித்திருக்கணும் அந்யோன்யம் என்கிற இந்த ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பில் தரித்திருக்கணும் அடுத்து அப்பம் பிட்குதல் என்கிற கத்தோடைய பந்தி ஆராதனையில தரித்திருக்கணும் ஜபம் பண்ணுதல் என்கிறதில் உறுதியாக என்ன செய்யணும் தரித்திருக்கணும் இப்படி எட்டு விதமான அஸ்திபார உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது பிற்பாடு எபரையர் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் ஒன்பதாவது தேவனை பற்றும் விசுவாசம் பத்தாவது கைகளை வைக்குதல் பதினொன்று மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பனிரெண்டு நித்திய நியாய தீர்ப்பு இப்படி ஒரு பனிரெண்டு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே கிட்டத்தட்ட ஒன்பது உபதேசங்கள் நாம் கை கொள்ள வேண்டிய உபதேசங்கள் செய்ய வேண்டியது மற்ற மூன்று உபதேசங்கள் தேவனை பற்றிய விசுவாசம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் நாம் விசுவாசித்து உறுதியாய் நிக்க வேண்டிய உபதேசங்கள் அஸ்திபார உபதேசங்கள் இது அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அப்ப இதன் அடிப்படையில ஒரு புது வாழ்க்கையை அந்த மக்கள் தொடங்கினாங்க அதான் அவங்களுடைய அவங்க அதுவரைக்கும் எப்படி எப்படி இருந்தாங்களோ ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீஷரான பிறகு சபையாக கூடி வந்தார்கள் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஒன்று மூவாயிரம் பேர் அன்றைத்தனம் தினம் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஏழு ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுமதி சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சபையாக கூடி ஒரு தனி கூட்டமாவே வாழ ஆரம்பிச்சாங்க தங்களுடைய சொத்து சுகங்களை விற்று அப்போ சொல்ல கொண்டு வச்சு எல்லாரும் பொதுவாக அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளவு ஒரு ஒருமனம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது தனக்குன்னு ஒன்று வைக்கவே இல்லை அப்படி செய்தார்கள் அதுல வஞ்சி வஞ்சனை பண்ணின ஏமாற்றின அனனியா சப்பிரால் தேவனால் அடிக்கப்பட்டு செத்து போனாங்க அவ்வளவு ஒரு அதான் அந்த லைஃப் ஸ்டைல் ரியல் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது நம்ம பெந்த கோஸ்தின்னு சொல்றோமே நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க அப்போ அன்றைக்கு விற்று கொண்டு வைத்தார்கள் இன்றைக்கு முதல்ல சுயநலம் மாறட்டுமே அந்த அடிப்படையாவது முதல்ல கிளியர் ஆகட்டும் அல்லையிலூயா விட்டு கொண்டு வைக்கிறீர்களோ இல்லையோ ஆனா எனக்கு எனக்கு எனக்குங்க கிராபிங் ஸ்பிரிட் எல்லாத்தையும் புடித்து தனக்கு தனக்குன்னு இழுக்கிற அந்த ஆவி போல உடையணும் அல்லையிலூயா அவனவன் தனக்கானவைகளை அல்ல சொல்லுங்க பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அல்லையிலூயா தேவ பிள்ளைகளே இந்த விஷயத்துல நாம எவ்வளவு குறைபட்டு நிக்கிறோம் என்பதை கவனியுங்க இல்லாதவர்களுக்கு கொடுக்கறோமா ஏழைகளுக்கு நம்முடைய கரங்களை திறக்குறோமா நமக்கு நமக்கு நம்முடைய சந்ததிக்குன்னு எல்லாம் கூட்டி கூட்டி வைத்து கொண்டுருக்குறோமா வீணா போகிறது சேர்த்து வைக்கிறது கர்த்தருடைய பிரமாணம் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள்ல வெளிப்படுத்தினா ஆனா எனக்கு எனக்கு எனக்குன்னு பிடிச்சு வைக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல அதான் மதிகேடனாகி ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை சொன்னார் அல்ல அல்ல லூயா தேவ பிள்ளைகளே இப்படி நம்ம வாழ்க்கை முறை நன்றாக இருக்க வேண்டும் ஸோ இந்த பெந்த அனுபவம் சொன்னேன் பெந்த கோஸ்தே உபதேசம் சொன்னேன் இதுதான் இந்த உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேத உபதேசம் அல்ல லூயா ரோமர் ஆறு பதினேழுல பவுல் சொன்னார் இதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டங்கள்னு சொன்னார் எப்படி அன்றைக்கு நியாயபரமான சட்டம் கொடுக்கப்பட்டதோ அப்படி பெந்தகுஸ்தை நாளிலே பேதர் மூலமாக உங்களுக்கு உபதேச சட்டம் கொடுக்கப்பட்டது சட்டம் இதுவும் ஒரு பிரமாணம் என்று பவுல் ரோமர் ஆறு பதினேழு எழுதியிருக்கிறார் சரி இவ்விதமான நிலையில் கடைசியா ஒன்று சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன் சபை என்று ஏன் சொல்றோம் இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த அனுபவங்களை விசுவாசித்து இதுபடி வாழணும் இதுபடி நடக்கணும் என்று நிர்ணயித்து கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடுகிறதுக்கு பேர் தான் என்னது சபை அது ஏன் இன்னைக்கு பெந்த கோஸ்தை சபைன்னு சொல்றோம் உலக மட்டும் ஒரு விளக்கத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புறேன் முதலாவதாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு சாட்சிகள் என்ற பெயர் தான் இருந்துச்சு கிறிஸ்தவர்கள் பெயர் இல்லை இல்ல இல்லை இல்ல ஒன்றும் கிடையாது ஆரம்பத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவங்களுக்கு இருந்த பெயர் வந்து சாட்சிகள் சாட்சிகள் அப்போ ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இத கருத்தா படிக்க விரும்புறவங்களுக்கு சில வேத பகுதி சொல்றேன் எழுதிகள்லாம் அதுல எல்லாம் நீங்க பார்த்தா இந்த வார்த்தை வரும் சாட்சிகள் சாட்சிகள் என்று வரும் யோவான் பதினைந்து இருபத்தி ஏழு அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி இரண்டு அப்போஸ்தலர் மூன்று பதினைந்து அப்போஸ்தலர் ஐந்து முப்பத்தி இரண்டு அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி ஒன்பது அப்போ சலர் பத்து நாற்பத்தி ஒன்று அப்போ பதிமூன்று முப்பத்தி ஒன்று இந்த வசனங்களில் ஆதியில் தேவ மக்களுக்கு பேரே சாட்சிகள்னு தான் இருந்துச்சு என்பது கிளியரா தெரியும் அடுத்தது அவர்களுக்கு இன்னொரு பெயர் வந்தது சீஷர்கள் சாட்சிகள் என்ற பெயர்ல இருந்து அடுத்து தேவ மக்களுக்கு பொதுமக்களால் வழங்கப்பட்ட அல்லது அவங்க மத்தியில் அறியப்பட்ட நிலை சீஷர்கள் அப்போ சிலர் ஆறு இரண்டு அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நம்ம சாதாரண நினைப்போம் அந்த பன்னிரண்டு பேர் தான் இயேசுவின் சீஷர்கள் பன்னிரண்டு பேர் தான் சீஷர்கள் அப்படின்னு நினைப்போம் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது அந்த பன்னீர் வரும் யார கூப்பிட்டு பேசினாங்களா சொல்லுங்க சீஷர் கூட்டத்தை அப்ப இயேசுவை பின்பற்றின எல்லாருக்கும் பேர் சீஷர்கள் என்று வழங்கினர் அதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம் அந்த பனிரெண்டு சீஷர்கள் என்பவர்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரோடு சீஷர்களா இருந்தவர்கள் ஆனா அதுக்கு பிறகு இயேசுவை பின்பற்ற எல்லாருக்கும் பேர் என்னதுதான் சொல்லுங்க சீஷர்கள் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இயேசு பின்பற்றுகிறவர்கள் சரியா அந்த பனிரெண்டு சீஷர்களுக்கு ஒரு விசேஷமான பெயர் உண்டு அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அப்போஸ்தலன் சொல்ல முடியாது ஆனா இயேசுவை பின்பற்ற எல்லாரையும் சீஷர்கள் என்று அழைத்தார்கள் அல்ல இதுக்கும் நீங்க அறிந்து கொள்றதுக்காக கொஞ்சம் வசனம் சொல்றேன் அப்போ சிலர் ஒன்று பதினைந்து அப்போ சிலர் ஆறு ஒன்று அப்போ சிலர் ஆறு ஏழு அப்போ சிலர் ஒன்பது பத்தொன்பது இங்கெல்லாம் வாசித்து பார்க்கும்போது தெரியும் அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவ மக்களுக்கு சீஷர்கள்னு ஒரு பெயர் இருந்துச்சு மூன்றாவது அவர்களுக்கு வந்த பெயர் அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி ஆறு அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடைய கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று ஒரு அல்லையோ சொல்லுவோம் அப்போ சாட்சிகள் என்று சொல்லப்பட்டார்கள் அடுத்து சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பிறகு ஒரு கட்டத்துல அந்தியோகியா பட்டணத்துல வச்சு முதல் முதலாவது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்ல ஆரம்பிச்சாங்க கிறிஸ்டியன்ஸ் என்கிற வார்த்தை அந்த அந்தியோகியா பட்டணத்தில் வைத்து வந்தது என்று பார்க்கிறோம் சரி இப்படி முதல் நூற்றாண்டிலே அழகாக சாட்சிகள் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் நூற்றாண்டின் ஒரு பாதி ஆகும் பொழுது அந்த சபை வந்து புறஜாதிகளுடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்களை ஒவ்வொன்றாய் விட்டுவிட்டு தங்கள் மனம் போல சட்டத்திட்டங்களை வைத்து அரசாங்க அதிகாரத்தோடு சேர்ந்து அப்படியே சபை ஒரு தனி லைன்ல திரும்பிடுச்சு அதிலிருந்து உருவாகி வந்ததுதான் கத்தோலிக்க சபை அப்ப இந்த கத்தோலிக்க சபை வந்து ரொம்ப வல்லமையான சபை அரசு அதிகாரத்தோடு இன்றைக்கும் அப்படி நிற்கக்கூடிய ஒரு சபை அங்கே நடந்த காரியங்கள் ஒரு சில முக்கியமான சொல்லணும்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத சிலை வழிபாடு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத மரித்தோரிடத்திலே வேண்டுதல் செய்கின்ற பழக்கங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத பாதிரியார்ட்ட மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த விஷயங்கள் இதே போல இந்த அறுபத்தாறு புத்தகங்களை உடைய பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கூடுதல் புத்தகங்களை சேர்த்து தங்களுக்கு என்ற ஒரு வேதாகமம் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் வந்தபடியினாலே குறிப்பிட்ட காலங்கள் வந்தபொழுது பதினாறாம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன் அப்பொழுது மார்டின் லுத்தர் இந்த இதெல்லாம் தவறு கத்தோலிக்க சபையில பைபிள்ல இல்லாத இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல இல்லாத இந்த காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்க ஆரம்பிச்சார் அதிலிருந்து புறப்பட்டதுதான் மக்கள் அந்த வசனத்துக்கு விரோதமா இருந்தவைகளை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க அதுதான் புரொட்டஸ்டன்ஸ் என்கிறது அடுத்தது வளர்ந்து வந்தது இன்றைக்கு நிறைய ப்ரொட்டஸ்டன்ஸ் சபைகளும் ஸ்தாபனங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது ஒரு பெரிய வளர்ச்சியாக வந்து வளர்ந்து வந்தது அப்போ கிறிஸ்தவத்தில் அடுத்தது என்ன வந்து போச்சு கத்தோலிக்கர்னு ஒரு பிரிவு வந்து போச்சு அடுத்தது புரொட்டஸ்டாண்டுகள் என்கிற ஒரு பிரிவு இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய நிறைய உட்பிரிவுகள் கத்தோலிக்கர்களே கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேல ரீச் இருக்குன்னு சொல்றாங்க உட்பிரிவுகள் அதே மாதிரி புரொட்டஸ்டாண்ட்ல எத்தனை எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கின்றன இப்படி இருந்து வரும் பொழுது இந்த புரொட்டஸ்டாண்ட் என்கிற அந்த சபைகள்ல பார்க்கும் போது என்னாச்சு ஞான ஸ்நானத்தின் உபதேசம் சரியில்லை குழந்தை ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் இப்படி போயிற்று அடுத்தது பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை நிரப்பப்படுதலை பரிசுதாவின் கிரியைகளை கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க இக்னோர் பண்ணிட்டாங்க பரிசுத்த இடம் இல்லை வேதாகமத்தினுடைய எல்லா உபதேசங்களை ஓப்பனா பேசுறது இல்லை மாத்திரம் அல்ல வேறுபாட்டின் உபதேசம் கம்ப்ளீட்டா இல்லை விட்டு விலகுதல் என்பதே இல்லை எல்லாருக்கும் இடம் உண்டு நிலை இவைகளில் இருந்துதான் சபைகளை கொண்டு வந்தார் ஒரு இருபதாம் நூற்றாண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நொடிகளில் அமெரிக்கா அசுசா தெருவிலே வில்லியம் செய்மோர் என்கிற பைபிள் காலேஜிலே அந்த பையம்மார் பிள்ளைகள் எல்லாம்

அப்போ இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவம் என்று சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவம் புரட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவம் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம் என்கிற மூன்று முக்கிய பிரிவுகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறது ஆனால் இது வந்து உலக நடைமுறை ஆனால் தேவன் விரும்புவது இதல்ல அவர் ஒரே பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார் அறுபத்தாறு புஸ்தகங்கள் கொண்ட பரிசுத்த வேதாகமம் அல்லா அவர் ஒரே ஆவியானவர் தான் நமக்கு தந்திருக்கிறார் இத முழுசுமா அனுபவிச்சு இயேசுவின் சீஷர்களாக எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி விருப்பம் அல்ல இலூயா ஆனால் அன்பர்களை இன்றைக்கு புரிந்து கொள்வோம் ஆனா நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறோம் பெந்தகோசை சபைன்னா நான் இப்ப சொன்னேன் இதெல்லாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்க அதனாலதான் நம்ம வந்து பெந்த குஸ்தே நம்மளுக்கும் பேரை வச்சுக்கிட்டோம் மற்றபடி அந்த ஐம்பதாம் நாளுக்கும் நமக்கு எந்த இது கிடையாது யூதருடைய பண்டிகைக்கும் நமக்கு எந்த தொடர்பு கிடையாது ஆனா என்ன அந்த பெந்தைகோச நாள்ல வந்தரங்கின ஆவியானவர் ஆரம்பித்த சபை அதான் புதிய ஏற்பாட்டு சபை அன்றைக்கு தான் சபையின் பிறந்த நாள் அல்லையிலோயோ அன்றைக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்ட நாள் அத வச்சு தான் புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே இந்த காலத்திலேயே சுவுக்காக வாழணும் சோ இதை அனுபவித்து வாழுகிற அவர்கள் நான் ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு பெந்தைகோஷ்ட சபைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க வேறுபாட்டை நஷ்டப்படுத்தி கொண்டே வருகிறது வேறுபாடனை போச்சு பெந்தகு சபைகள்ல அந்த நிலை தொடரும் என்றால் கர்த்தர் இனி புதிய நாலாவது ஒரு பிரிவை உண்டாக்க வேண்டிய நிலை வரும் கேட்க சங்கடமா தான் இருக்குல்ல அப்படி ஒன்று வரக்கூடாது வரக்கூடாதுன்னா நாம சரியாகணும் பேசுறேன் நம்ம குறைய மறைச்சு பேசுறது இல்லை இன்றைக்கு பெதகோச சபைகளிலே மிக மிக முக்கியமான ஒரு குறைபாடு வசனத்தின் படியான அந்த விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகல வேறுபாடு நஷ்டப்பட்டிருக்கிறது பழைய எல்லாம் நம்ம படிக்கிறோம் வேறுபாடு நஷ்டப்பட்ட இடத்துல எல்லாம் கத்தர் கடினமாக இடைப்பட்டார் இது அப்படி ஒரு காலமாக இருக்கிறது கடைசி காலத்தில் இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகணும்

வசனத்தை அப்படியே கை கொள்ளுகிறவர்களா எழும்பனும் நல்ல சாட்சிகளா மாறணும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக எல்லாரும் கண்களை மூடி ஜபம் பண்ணலாம் நான் சொன்ன காரியங்கள் இதை மனதில் பதித்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிற தேவன் எவ்வளவு நடக்க நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சபைகள் தேவனுடைய வழியில் நிற்க வேண்டும் எல்லாரும் வாய் திறந்து கத்தரை நோக்கி பார்க்கலாமா பிரைஸ் போல பெரிய முழக்க தொடு முழக்கோடு நாளில் போல பெரிய முழக்க தொடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலு நிறப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிறப்போ பொழுந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவின் வல்லமை அக்கினியின் வல்லமை வெந்த கோஸ்தே நாளில் போலியூழக்கோடு சொல்லுங்க அப்பா ஒரு விசை கூட எங்களை நிரப்பும் அப்பா இறங்கி எல்லாருடைய உள்ளமும் ஒரு விசை வாஞ்சிக்கட்டும் ஊற்றுமையா வல்லமையாக இறங்கி பாரங்களினாலே நிறப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ வல்லமையா எனக்குள் ஒரு விஷயம் கூட வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ அந்நிய பாஷையின் வரம் தீர்க்க தரிசன வரம் குணமாக்கும் வரம் விசுவாச வரம் வல்லமை வரங்கள் வாக்கு வரங்கள் வெளிப்பாட்டு வரங்கள் என்னை நிரப்போம் 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 ஓ குளோரி 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 ஆமென் வரங்களினாலே நிரம்போம் பொலிந்தடும் வல்லமை குணாதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொலிந்தடும் வல்லமை குணாதத்தின் பாடும் பொழுது அபிஷேகம் பெறாத மக்கள் அபிஷேகம் பெறும்டியாகய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் பொலிந்துடுவீராகப்பா ஊற்றெடுவீராகப்பா நிரப்புவீராகப்பா ஓ GLORY பரங்களினால் வல்லபயோ நிரம்பு 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 ஓ பெற்றவர்கள் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்பட தேகுதாய் நிறைவாய் பெரும் முடியாய் நிரம்பி வழியும் முடியாய் பெரும் முடியாய் ஓ க்ளோரி குளோரி 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 ஆமை ஆமை பிபிஎஸ் நமிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து இப்பட்டி அந்நிய பாஷைகள பேசு கத்தருக்குள்ளே மெலப்படு வாலிவு பிள்ளைகள் தம்பிமா வாசைகளை பெற்றவர்கள் அவையில் நரம்பு

ஆகவே பை கிறிஸ்தவர்களாய் கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஓ நர்சட்ஜ் உள்ளவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஓலபாரா முகபாரா ஷாலபௌதரா ஓரபலா முகபாரா துனா ஹம்தரா சுவிசேஷனுடைய பாதங்களை தாரும் பரிசுத்த கைகளை தாரும் கல்விமானின் ஆவை தாறோம் ಅಪாவம்க்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கை செய்த கண்களை தாரும் நல்ல பொக்கிஷ சாலையா இருதயத்தை தாரு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா குளோரி 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 ஆமீன் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசு நல்லவர் அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று கர்த்தர் ஆகாய கொண்டு சொன்னார் இன்றைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் அன்பின் பரலவு பிதாவே நல்ல தகப்பனே பெந்தகோஸ்தை கோஷ்த்தை தினத்தன்று பெந்தை அனுபவத்தை சற்று விரிவாய் தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் எல்லாரும் அந்த அனுபவத்தோடு இயேசுவை பின்பற்றி சீக்கிரமாய் ஆகாயத்தில் எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசுவோடு சேர்க்கப்பட எங்களை ஆயத்தப்படுது சபையை இன்னும் வல்லமையாய் செயல்படுத்தும் நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாலை வேளையிலே தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் பல இடங்களிலே பெந்தகோஸ்டை பெருவிழாக்கள் நடைபெறுகிறது சினாட் சார்பாக அநேக மாவட்டங்களில் நடைபெறுகிறது எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய செபிக்கிறோம் இந்த கருங்கல் பத்லகம் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிற இந்த பெந்தகோஸ்டை பெருவிழாவிலும் வல்லமையாக இறங்கும் அப்பா பெரிய கிரியைகளை கத்து செய்தருளும் நமது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அவனுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஜெய கிறிஸ்தோமும் செல்ல ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மேத்திடுவோம் ஜல்லுயா ஏ சுனாமத்து கே ஜல்லுயா ஏ பரிசுத்த கேலுயா பரிசுதாவியானவருகளை வெற்றியாய் நடத்துவாராக அமே